காவலன் SOS ஆப்ல இருந்து அலர்ட் ஒன்னு வந்திருக்கு. இட்ஸ் a perfect revenge murder, right? இவர எதுக்கு இங்க அனுப்புனீங்க? நான் இந்த கேஸ் டீல் பண்றேன்னு தெரிஞ்சோ. இரண்டாவது கொலைக்கும் கில்லரோட வாழ்க்கைக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் ஜனனி ரெக்ஸ், விமன் எம்பவர்மெண்ட் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் கவுன்சிலர். இங்கிலீஷில் வந்து ஒரு சேயிங் இருக்குது, த வே டு அ மேன்ஸ் ஹார்ட் இஸ் த்ரூ த ஸ்டமக். ஒருத்தரை திருப்தி படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது ஃபுட் மூலமாக மட்டும்தான் முடியும். அந்த உணவு அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துல எந்த அளவுக்கு அந்த நாம் எடுத்துக்கிற ஒரு உணவு நம்மளுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கோம்னா அதுதான் நம்மளுக்கு மனம் திருப்தியை கொடுக்குற ஒரு விஷயம். ஸோ த வே டு அ மேன்ஸ் ஹார்ட் இஸ் த்ரூ த மைண்ட், த்ரூ ஹிஸ் ஸ்டமக். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எவ்வளோ ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம், ஒரு பேசிக் நீட் அப்படின்னு சொன்னோன்னா அது ஃபஸ்ட்டு ஃபுட்டு தான் சொல்கிறோம். அப்புறம் நம்ம தங்கக்கூடிய இடமா இருக்கலாம், ஃபுட், க்ளோதிங், ஷெல்டர் அப்படின்னு வரும்போது அந்த வரிசையில் எப்பயுமே வந்து உணவு தான் ஃபஸ்ட்டு நிற்கக்கூடிய விஷயம். இன்றைக்கி வந்து எந்த இண்டஸ்ட்ரி நிற்கதோ நிற்கலையோ ஃபுட் இண்டஸ்ட்ரி 100% நிற்கும். ஃப்யூச்சர்லேயோ என்றைக்குமே வந்து 100% ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி ஃபுட் இண்டஸ்ட்ரி தான். அப்போ அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரின்னு சொல்லும் போது அது ஒரு ஹோட்டல் ஓப்பன் பண்ணுற விஷயமா இருக்கலாம், கேன்டீன் ஸ்டார்ட் பண்ணுற விஷயமா இருக்கலாம், ஒரு கேட்ரிங் யூனிட்ஸ் ஓப்பன் பண்ணுறதாக இருக்கலாம். அதுலேயும் வந்து இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில் கண்டிப்பாக வந்து ஒரு குக்கிங், சமையல் அப்படின்னு சொன்னோனாலே அதுக்கு வந்து பெண்கள் தான். அப்போ இந்த பெண்களுக்காக பார்த்திங்கன்னா அன்னபூர்ணா ஸ்கீம் அப்படின்றது வந்து அரசாங்கம்ல ஒன்று கொடுத்துட்ருக்குறாங்க. அன்னபூர்ணா ஸ்கீம், இந்த ஸ்கீம் மூலமாக பார்த்திங்கன்னா 50,000 rupees வரைக்கும் லோன் கொடுத்துட்ருக்குறாங்க. 3 years நம்மளுக்கு வந்து அதுக்கான ரீபேமெண்ட் பீரியட். அப்போ இந்த லோன் எதுக்கு பயன்படுத்தலாம்? ஒன்று, ஒரு கேட்ரிங் யூனிட் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்காக இந்த லோனை பயன்படுத்திக்கலாம். நீங்கள் வாங்கக்கூடிய 50,000 வந்து நீங்கள் என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் தேவை அது வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இதுக்கான கேஸ் கனெக்ஷன் தேவையா, அதுக்கு வந்து இந்த லோனை யூஸ் பண்ணலாம். என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் இல்லைனா கிச்சன் யூட்டன்சில்ஸ், இப்போ ஒரு கேட்ரிங் யூனிட்னு சொல்லும் போது கண்டிப்பாக குக்கிங்க்கு தேவையான கிச்சன் யூட்டன்சில்ஸ் வாங்கணுமா, அப்போ இந்த லோனை பயன்படுத்திக்கலாம். இது ஒரு சின்ன லோனில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 50,000 rupees அரசாங்கம் கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த லோன் நம்ம எடுத்துகிட்டு ஒரு கேட்ரிங் யூனிட் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்குறோம், சப்போஸிங் நாம் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி ஃபுட் இண்டஸ்ட்ரி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி இந்த லோன் 50,000 அப்படின்றதுலேருந்து 5 lakhs வரைக்கும் அவைல் பண்ண முடியும். ஆனால் அந்த லோன் 50,000லேருந்து நம்மளுடைய ஒரு 5 lakhs வரைக்கும் நம்ம லோன் வாங்க முடியும்னா கண்டிப்பாக இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன வாட்ச் பண்ணுவாங்க, நாம் பண்ணக்கூடிய அந்த கேட்ரிங் யூனிட்டாக இருக்கலாம், ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், இல்லை ஒரு கேன்டீன் ரன் பண்ணுற விஷயமா இருக்கலாம், அது எந்த அளவுக்கு நாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்றது தான் நாம் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரூஃப். அப்போது நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஐட்டம் வந்து ரொம்ப நல்லா சமைக்கிறதுல ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க. ப்ராபபிளி ஒரு ரசம் பண்ணுறதுல வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக இருக்கலாம். சம்டைம்ஸ் வந்து வெறும் இந்த பொடி ஐட்டம்ஸ், அது ரசம் பவுடராக இருக்கலாம், இல்லைனா ஒரு ரெடிமேட் மிக்ஸ், ஒரு ஃபுட்டோட ரெடிமேட் மிக்ஸாக இருக்கலாம், இல்லை லெட்ஸே ஒரு தக்காளி சாதம் அதுக்கு ஒரு மிக்ஸ் மாதிரி கொண்டு வரலாம். நாம் நிறைய விஷயம் வந்து யார் இன்றைக்கி வந்து எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாலுமே ஸ்டாண்ட் பண்ணுறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா யார் ஒருத்தர் வந்து யூனிக்காக ஒரு புதுமையோடு ஒரு விஷயத்தை கொடுக்க முடியுமோ அவங்க எல்லாம் எந்த பிஸ்னஸ்க்குள்ளே வந்தாலும் கண்டிப்பாக ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. எப்பயுமே வந்து அது பெண்கள் செய்கிறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக அக்செப்டன்ஸ் நிறைய இருக்குங்க. அதுலேயும் வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோன்னா பெண்கள் சமைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து வேல்யூ அதிகமாக இருக்குது. ஜென்ரலாகவே பெண்கள் செய்கிறோன்னா என்ன, அதில் வந்து ஒரு டிசிப்ளின் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. பெண்கள் செய்கிறோன்னா இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுவாங்க, அந்த ஒரு கைப்பக்குவம். அப்போ இந்த கேட்ரிங் யூனிட் அப்படின்னு சொல்கிறது வந்து என்றைக்குமே இட் இஸ் அன் ஆன்கோயிங் டிமாண்ட். நான் சொன்ன மாதிரி எந்த இண்டஸ்ட்ரி ரன் ஆகுதோ இல்லையோ ஃபுட் இண்டஸ்ட்ரி ரன் ஆகும். ஏன்னா 3 வேளை சாப்பாடு எல்லாருக்குமே தேவையாக இருக்குது.
இதுலேயும் யார் ஒருத்தர் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப டெலிஷியஸாக ஒரு விஷயத்தை கொடுக்க முடியுமோ, டேஸ்டியாக யார் பண்ண முடியுமோ, இன்றைக்கி வந்து மக்கள் தேடிக்கிட்டு போகிறாங்க. அதோ வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கும் போது ஒரு இடத்துல வந்து ஃபுட் வந்து ரொம்ப நல்லா குக் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்டா போஸ்ட் போதுங்க. இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் அந்த ஷாப் பற்றி போட்டாக்கா போதும், மக்கள் எங்கே இருந்தாலுமே அதை தேடிக்கிட்டு போய் வாங்கி சாப்பிட்ற ஒரு காலகட்டத்தில் தான் இன்றைக்கி இருக்கிறோம். கண்டிப்பாக இந்த அன்னபூர்ணா ஸ்கீம் வந்து யாரெல்லாம் பயன்படுத்தணும்னு நினச்சிக்கிறீங்களோ கண்டிப்பாக தவையல் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோடும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.